மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். கியூப் சினிமா மற்றும் ரேடியன் சினிமா ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் உள்ள ரேடியன் சினிமாவில் தமிழகத்தின் 2வது எப்பிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர். டோட் இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எப்பிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழகத்தின் 2வது எப்பிக் பிஎல்ஏப் திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல, இந்தியாவின் 4வது எப்பிக் பிஎல்ஏப் திரையரங்கு ஆகும். ரேடியன் சினிமாவில் உள்ள இந்த திரை 50 அடி அகலம், 27 அடி உயரம் கொண்ட திரை, ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான 242 இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது. ரேடியன் சினிமாவின் நிர்வாக இயக்குநர் விகேஎம் ராஜாங்கம் கூறுகையில், மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் கியூப் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கங்கள். மதுரை ரேடியன் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மெட், அதாவது லார்ஜ் ஃபார்மெட்டில் ஒரு ஸ்க்ரீனை துவங்கியுள்ளோம். இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இது 2வது ஸ்க்ரீனாக நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு. உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மென்மேலும் ரேடியன் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களிலும், இல்லை சிறிய கிராமங்கள்ன்ற சொல்கிறது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் தெரிவிக்கிறோம். அண்ட் ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி, ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் விஷஸுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சினிமா அதான் எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் திரைப்படமாக எதை எதிர்பார்க்கலாம் ஒரு ரசிகர்களை? சார், இன்றைக்கி தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் அஃபிஷியல் லான்ச் ஆகியிருக்கு. ஸோ ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கேள்விக்கான பதில் திங்கள் செவ்வாயில் வேடையாக இருக்கும். ஏற்கனவே 4 ஸ்க்ரீனுக்கு மேலே ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன மாதிரியான ரசிகர்கள் வருவாங்க? சார், இது வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான அனுபவம் பார்த்துருக்கவங்க யாருமே வந்து இதை விரும்பாமல் இருக்க மாட்டாங்க சார். அவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு புதிய முயற்சியாக. டெக்னிக்கலாக நம்ம இதில் எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார்? டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலேருந்தே ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனை நீங்கள் வந்து வேறு ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா த என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் சார். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் வைஸ் இது பண்ணுறப்போ இதுக்கும் என்ன விதமான டெக்னிக்கல் நீங்கள் மாற்றுறீங்க சார்? ப்ரொஜெக்டர் எல்லாமே மாறும் சார். அந்த நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து 1 மடங்கு இல்லை 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்கணும் சார். ஸோ இன்றைக்கி இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பார்கோ RGB லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸில் இது எடுத்திருக்கோம் சார், வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு. சார், இந்த தியேட்டர் வந்து 241 சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார். இது எத்தனை ஷூஸ் பிளான் பண்ணிருக்கீங்க சார்? கவர்மெண்ட் ஆர்டரு, நமக்கு என்ன கவர்மெண்ட் அஸ்யூஷுவல் ஆர்டர் இருக்கோ 9 o'clockலேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாம்ஸ் படி தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் வாங்க. நம்ம 3D மூவிஸ்லாம் எதுவும் பார்க்கலாம் சார். இந்த ஃபார்மெட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது சார். இந்த எபிக் ஃபார்மெட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது. மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தே ஆர் ஒர்க்கிங் ஆன். சென்னைக்கு அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எந்தெந்த சிட்டிஸ்லாம் இருக்குது சார்? சென்னையிலேயே வந்து எபிக் இல்லை சார். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர், ஃபஸ்ட்டு எபிக் ஸ்க்ரீன் வந்து சூலூர் பேட்டாவில் பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தியேட்டர் அது. செகண்டு ப்ராட்வே, தேர்டு வந்து கொச்சினில் ஒரு ஸ்க்ரீன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சுருக்கோம் சார். மதுரை மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனாக கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார். அவங்க நீங்கள் ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிக்கால்ட்டி பேசும் சார். சார், ராம் பிரகாஷ், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ரேடியன் சினிமா. தேங்க்யூ.
Jellikattu Dhotis and Shirts from the House of Plateau.